இன்னைக்கு நம்ம வந்து மினி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பானிபூரி மசால் பூரிக்கு செய்கிற மினி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 3/4 கப் சூஜி ரவா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், உப்பு, உப்பு வேணுங்கிற அளவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். மைதா மாவு போட்டுட்டேன். இப்போ இந்த பேக்கிங் பவுடரையும் போட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். சேர்க்க இந்த ரவா வந்து தண்ணியை எடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். இதை இப்போ பாருங்கள், இப்படி உருட்டி வச்சாச்சு, மெயினாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிசைய வராட்டி கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சேன் இல்லையா, அது ரவையை கண்டு எல்லாம் தண்ணி எஞ்சிருச்சு. அதனால் மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் பிசைஞ்சிருக்கேன். அதனால் நீங்கள் பிசைஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு வைங்க. அப்படி பிசைஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து ஊறி பார்க்கும்போது இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி பெரிய அளவில் எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. அப்பப்போ வரமாவு தொட்டுக்குங்க. இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக இருக்கிறத ஏதாவது எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணுங்கள். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாம் தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை தேய்க்கும் போது சில சமயம் வெடிச்சு வெடிச்சு வரும். அப்படி வெடிச்சு வந்துச்சுன்னா ரவை கூடி போச்சுன்னு அர்த்தம். அதனால் 1/2 ஸ்பூன் மைதா மாவை போட்டு மறுபடியும் பிசைஞ்சிங்கன்னா வெடிச்சு வராமல் இந்த மாதிரி வழுவழுன்னு வரும். இப்போ போடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா சவந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பஃபி ஆவர் வந்து கரெக்டாக எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்கணும். கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது கொஞ்சம் பஃபியாக வராமல் கொஞ்சம் அப்படியே அமுங்கினாப்லேயே வந்துடும். இந்த மாதிரி பஃபியாக வரணும்னா எண்ணெய் வந்து எப்பவும் கரெக்டான சூடில் இருக்கணும். இப்போது பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.